வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடு எதிர்ப்பு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10th 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெளிவாக பார்த்தலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா June 20th மதியம் 12 மணிக்கு வந்து ரிசல்ட்ஸ் வருது. நீங்கள் எல்லா வெப்சைட்ஸையும் செக் பண்ணிக்கலாம். 4 வெப்சைட்லாம் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டுருந்தோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் முக்கியமான வெப்சைட்ஸ் தான் சொல்கிறேன். www.tnresults.nic.in இன்னொன்று பார்த்தீங்கன்னா www.dg.tn.government.in. இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து June 20th 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதியம் 12 மணிக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் 11th எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ 10th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 11th நீங்கள் போவீங்க நெக்ஸ்ட் அகாடமிக்கு. அது எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்து ஒரு 2 weeks வந்து ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். எல்லா விஷயமும் என்ன குரூப் எடுக்கணும் எல்லா விஷயமும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 11th வருவோம். 11th ரிசல்ட்ஸ் வந்து July 7th தான் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அந்த ரிசல்ட்ஸ் எந்த ஒரு மாற்றமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க July 7th வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து இந்த வீக்லேயே ஸ்டார்ட் ஆக போகுது 12th. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11th பாஸ் ஆனாலும் கவலை இல்லை, ஃபெயில் ஆனால் கவலை இல்லை. ஃபெயில் ஆனால் வந்து 12th அவங்க தாராளமாக அட்டன் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து இந்த வீக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கும் June 20th மார்னிங் வந்து வருது 9:30. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா July 20th வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து July 20th வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீட் எக்ஸாமும் வந்து அவங்க கூடிய சீக்கிரம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்கூல் எப்போ தரப்பாங்க, ரிசல்ட் வந்து எப்போ வரும்ன்றது தெரிஞ்சுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன கேட்குறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 10th 12th ரிசல்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒன்றா தான் வருமா, ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தனியாக வருமானு கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவுமே தனியாக வராது, எல்லாருக்குமே வந்து ஒன்றா தான் ரிசல்ட்ஸ் வரும். அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். 10th உங்களுக்கு June 20th நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா 10th உங்களுக்கு June 20th மதியம் 12 மணி, 12th பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிக்கு ரிசல்ட் வரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியெல்லாம் கிடையாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட்டையும் நம்மளுக்கு கொடுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் முக்கியமான அப்டேட்ஸாக இருக்கும். 10th 11th 12th நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் வர காத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படும், ஷேர் பண்ணுங்கள்.